हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर चैनल। இன்னைக்கு நாம முட்டைகோஸ் வச்சு பக்கோடா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க। அதுக்காக நான் முட்டைகோஸ் ஒன்னு எடுத்துர்க்கேன். இது பெரிய சைஸா இருக்குிறதுனால நான் ஹாஃப் மட்டும் எடுத்துக்க போறேன். பாதியா கட் பண்ணி எடுத்துட்டு இது வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீள வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதான் பக்கோடா உதிர்த்து விடுறது நல்லா இருக்கும். இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணாதான் வேகறதும் சீக்கிரமா வேகும். இப்ப முட்டைகோஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா வந்து நம்ம பக்கோடாவுக்கு மிக்சிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கடலை மாவு ஒரு கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கால் கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து கட்டிகள் இல்லாமல். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டப்புறமா நான் வந்து நல்லா சூடாக இருக்க ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும், இல்லைனா வெண்ணெய் இருந்ததுன்னா வெண்ணெயையும் உருக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது ஆயில் சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கையில் தொட்டாதீங்க, சூடாக இருக்கும் ஆயில். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டப்புறம் இப்போ ஆயில் வந்து நமக்கு கொஞ்சம் சூடு கம்மியாயிருக்கும். இப்போ வந்து கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயிலோடு சேர்த்து மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டப்புறமா நம்ம தேவையானதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டைகோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 கப் அளவு இருக்கும். இதையும் சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கோஸையும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததான் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மல்லி இலைகளை வந்து 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் பக்கோடாவுக்கு, நல்ல மணமாகவும் இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலையே பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 கால் டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து மிளகாய் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறதுனால காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போதைக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது, ஏன்னா கோஸ்லேயே வந்து ஈரப்பதம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் நம்ம லாஸ்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி வந்து பிகைனர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். பக்கோடா வந்து கஷ்டமாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம், இது ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கேசரி பவுடர் நான் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பக்கோடா உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்னா, இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். லைட்டாக தெளித்து தான் மிக்ஸ் பண்ணணும், அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு பாருங்கள். இது நமக்கு பக்கோடை வந்து நல்லா உதிர்த்து விடணும், அந்த மாதிரி இருக்கணும் பதம். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும், நமக்கு அப்போ தான் உதிர்த்து விடவும் ஈஸியாக இருக்கும். பக்கோடாவுக்கு மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பக்கோடா மிக்சிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பெருசாக விட்டோம்னா போண்டா மாதிரி ஆகிடும், வேகிறதுக்கும் லேட் ஆகும். அந்த மாதிரி அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக உதிர்த்து விடுங்க. இப்போ தான் நமக்கு பக்கோடா வந்து சீக்கிரமாகவும் வேகும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். முட்டைகோஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க முட்டைகோஸ் இருக்கிறதே தெரியாமல் நல்லா சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணி ஸ்நாக்ஸ் மாதிரி. டீ டைம் ஸ்நாக்கு வந்து இது ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இது செய்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். நான் செஞ்சதுனால சொல்லலைங்க, உண்மையிலேயே இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. என்னோடய பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சது. ஒரு டைம் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சைடும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தான் நமக்கு வந்து பக்கோடா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கி பக்கோடா நல்லா வேகிற ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். இது செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே நம்ம பசங்களுக்காகன்னு செய்யும்போது நமக்கு அந்த அலுப்பு தெரியாது. இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பக்கோடா, நான் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பேட்ச் பொரிச்சாச்சு. அடுத்ததான் மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி போட்டு பொரிச்சு 2 சைடும் நல்லா வேக விட்டு எடுத்தோன்னா நமக்கு கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இது மிக்சிங்காக நான்
அஞ்சாறு பல் பூண்டு தோல் உரிக்காமல் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு வந்து ஆயிலில் பொரியறது வந்து மீன் தண்ணியில் நீந்துற மாதிரியே இருக்குது. யார் யாருக்கெல்லாம் எப்படி தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா பொறிஞ்சு வந்த உடனே இதையும் எடுத்து அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குலுக்கி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.